நாங்க கடை போடுற கூட்டம். எல்லாம் மேய்க்க வதப்பு கடையில் தான் எங்கள் பொழப்பு. உழுத காட்டில் ஆட்டை பட்டி அடைச்சி ஆடு போடுற புழுக்கியை உரமாக்கி நிலத்தை பலப்படுத்துகிறதான் எங்கள் வேலை. நிலையாமல் ஊர் ஊராக சுற்றுவோம். இப்போ கூட பொழப்பை தேடி மாமா மருதப்பம் பழச்சிக்கிட்டு இருக்க ஊருக்கு தான் போயிட்டுருக்கோம். நல்லையாய் தவிர குடும்பத்தோடு காத்துக்கிட்டு இருப்பாங்க. தலைவர் போடுறதுக்குள்ளே கூப்பிட்டு போகணும். ஐயாவை பார்க்கணும். அவங்க தொழுவத்தில் இருக்காங்க, அங்கே போய் பாருங்க. ஐயா யாரு மருதப்பனா? ஆமாங்க ஐயா. 100 ஐசியா உனக்கு? ஐயா வணக்கம் ஐயா. நானே உன கூப்பிட்டுலாம் தான் இருந்தேன். சரிங்க ஐயா. அறுப்பு முடிஞ்சிருச்சு, நாளைக்கு நம்மதுல கடையை போட்டு வேலைய ஆரம்பிச்சிரு. என்ன நீ கடை ஓட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் குலவரம் போடனே ஐயா? என்ன முன்பணம் தானே? இல்லைங்க, இவங்க பேரு நல்லையா. நமக்கு தூரத்து சொந்தம். ராமநாதபுரம் ஜில்லா, மழை தண்ணி இல்லாம பஞ்சம் முளைக்கங்கன வந்திருக்காங்க. இங்கே மட்டும் மழை கொட்ட ஓட்டனை கொட்டிக்கிட்டா இருக்கு. சின்ன பையன் மூத்திர மஞ்ச மாதிரி அப்படியே தூரிட்டு போய்கிட்டு இருக்கு. சரி சரி, எல்லாருக்கும் படியளக்குற ஆண்டவன் உமக்கும் படியால காமலா போயிருக்கேன். அப்போ ஒன்று செய்யுங்க, நீங்க நாளைக்கு நம்ம நிலத்திலேருந்து கடையை போட்டு விளைய ஆரம்பிச்சிருங்க. சரிங்க. அப்புறம் மருதப்பா, ஊர் கோழியில நம்ம காலி இடம் கிடக்கல, அதுல ஒரு குடிசையை போட்டுக்க சொல்லு. என்னன்னா ஏ என்னது, போங்க போய் வேலை பாருங்க. சரி சரி வாங்க. பெரியவரே ஐயா, முத நாள் பூசையெல்லாம் போட்டு கிடச்ச ஒரு பொங்குவீங்கல்ல? ஆமாங்கய்யா. நமக்கு ஒரு பங்கு எடுத்து வைங்க, வரேன். சரிங்க ஐயா. பாத்தி யாத்து செத்தா, இப்போ எங்க நாவரங்கண்டாலும் நாக்கு நமைக்க ஆரம்பிச்சிருது. முத இந்த நாக்கை கம்பியை காய வச்சுதான் இழுக்கணும், அப்போ கூட அடங்காது. எல்லாம் இந்த கருமத்தால தான். இந்த ஒரு வாட்டி